ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த கொள்கை பேசுபவர்களாக இருக்கட்டும், யூடியூப் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், இவர்களை திட்டமிட்டு மிரட்டி அவர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய வேளையில் இந்த பாஜக ஈடுபடுவதை நம்மளால் பார்க்க முடியுது. தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செஞ்ச விவாத நிகழ்ச்சியில் தோழர் மதிவதனி அவர்கள் பேசும்போது மேடையிலேயே அர்ஜுன் சம்பத் வந்து மிரட்டுவதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் கொஞ்சமும் பின்வாங்காமல் அந்த அர்ஜுன் சம்பத்தை ஓட ஓட அந்த மேடையிலேயே விரட்டினார் தோழர் மதிவதனி. அவரும் அர்ஜுன் சம்பத்தை மட்டுமல்ல, கீழே நின்ற ஒட்டுமொத்த பாஜக கும்பலையுமே துணிச்சலோடு அவர் எதிர்கொண்டது இன்னைக்கு சமூக வலைதளம்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுட்டு வருது. ஒரு பக்கம் மதிவதனி துணிச்சலோக நின்றாலும் இன்னொரு பக்கம் பரிதாபங்கள் சேனலுடைய கோபி சுதாகரை தொடர்ச்சியாக பாஜக குறி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வீடியோ போட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணி அதற்கு மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட ஆந்திரா போலீஸ் வரைக்கும் போய் மறுபடியும் ஒரு மன்னிப்பை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. மதுவந்தி ஒரு பக்கமும் வீடியோ போட்டு அவர்களை மிரட்டக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இது மட்டுமல்ல, நடிகர் கார்த்தி அவர்கள் சிரித்து கொண்டே லட்டு பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது பவன் கல்யாண் ரொம்பவுமே ஆணவமாக ஒரு பேசி கார்த்தியை மன்னிப்பு வச்சதை நம்ம பார்த்தோம்ல. இதே போன்று இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் லட்டு குறித்து ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். அந்த வீடியோ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ வச்சு பவன் கல்யாண் இதே போல் ரஜினியை மிரட்டுவாரா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஒரு பக்கம் இந்த பாஜகவினரை இவர்களுடைய மிரட்டலை அஞ்சாமல் துணிந்து நின்ற மதிவதனைக்கு நாம் எப்படி ஆதரவு கொடுக்குறோமோ, அதே போல் மிரட்டலுக்கு பணிந்து மன்னிப்பு கேட்ட கோபி சுதாகர் பக்கமும் நாங்கள் நிற்கிறோம். ஏன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில் தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு பண்ண விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தோழர் மதிவதனி அவர்களை அதே மேடையில் வச்சே அர்ஜுன் சம்பத் மிரட்டக்கூடிய காட்சிகளை நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். இதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தோழர் மதிவதனி அவர்கள் பேசும்போது எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கெல்லாம் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்ப்பனர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினோடனே கோபம் கொந்தளித்து கொண்டு அர்ஜுன் சம்பத் அவரை மிரட்டக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். பொதுவாகவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த விவாத நிகழ்ச்சியில் ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா அதற்கு எதிர்கருத்து வைப்பாங்க. ஆனால் இந்த பாஜகவினர் எப்போதெல்லாம் உள்ளே வர்றாங்களோ அப்போது ஒரு கருத்து வைக்கும்போது அந்த கருத்து மக்களிடம் சென்று சேர்ந்து விடக்கூடாது, நம்ம அம்பலப்பட்டு விடுவோம் என்பதற்காகவே கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபடுவதை நம்ம எல்லோருமே பார்க்க தானே செய்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒருபடி மேலே போய் பேசக்கூடிய நபரையே மிரட்டக்கூடிய அளவுக்கு இந்த பாஜகவினர் வந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி அர்ஜுன் சம்பத்தும் கருணாகராஜனும் தங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்து வந்து தன்னை நோக்கி மிரட்ட வந்தும் கூட மதிவதனி அவர்கள் எதற்குமே அஞ்சவே இல்லை. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அர்ஜுன் சம்பத் தன்னை நெருங்க நெருங்க மதிவதனியுடைய கால்கள் பின்னாடி போகவே இல்லை. அவருடைய கால்கள் மட்டுமல்ல, அவர்கள் குரலுமே பின்னாடி போகவே இல்லை. அந்த அளவுக்கு துணிச்சலாக நின்றார் மதிவதனி அவர்கள். இப்படி மிரட்டிய அந்த அர்ஜுன் சம்பத்தையும் கருணாகராஜரையும் அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களான பரந்தாமன் அவர்களும் ஆளுர் சானவாஸ் அவர்களும் அவங்களுடைய இருக்கைக்கு போய் உட்கார வைக்கிறாங்க. மறுபடியும் தோழர் மதினி அவர்கள் பயந்து கொண்டு உடனடியாக பேச்சை முடித்து கொண்டு போய் அமரலை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க நான் வந்து இந்துக்களுக்காக பேசும்போது இவங்களுக்கு எதுவும் வரமாட்டேது, ஆனால் குறிப்பிட்ட சில நபர்களை பற்றி பேசும்போதுமே இவங்களுக்கு கோபம் வருவதை பாருங்க அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் அர்ஜுன் சம்பத் கோபப்பட்டு மதிவதனியை நோக்கி வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. கீழே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே, அதாவது பாஜக சார்பாக வந்த சில நபர்கள் செருப்பை எடுத்து கொண்டு வருவதும், நம்மளுடைய தோழர்கள் அங்கே இருந்து மதிவதனிக்கு ஆதரவாக குரல்கள் எழுப்பதையும் அந்த வீடியோ காட்சியில் பார்க்க முடியுது. போலீஸ் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, நெறியாளருமே மதிவதனி சாட்டா முடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் மதிவதனி அவர்கள் மிக தெளிவாக ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு தான் போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, செருப்பை காட்டி அரசியல் செய்வது தான் பாஜக, புத்தகத்தை காட்டி அரசியல் செய்வது தான் திராவிடம், நீங்கள் இப்படி செருப்பை தூக்கிட்டு வர்றதுனால தான் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டை கூட உங்களால் ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஆணித்தரமான தன்னுடைய கருத்தை
துணிச்சலாக வைத்து கொண்டுதான் மதிவதனி அவர்கள் போய் உட்கார்ந்தாரு. இப்படி வீரமாக செயல்பட்ட மதிவதனி அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே சமூக வலைதளங்களில் பாராட்டி புகழ்ந்து வருவதை நம்மளால பார்க்க முடியுது. நாமும் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அந்த மேடையில் நூற்றாண்டு கால ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் என்பது அம்பலப்பட்டு போயிருச்சு. அதை நம்ம எல்லோருமே ஒத்து கவனிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, மதிவதனி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது அங்கிருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாரு. ஆனா அர்ஜுன் சம்பத்தும் கருணாகராஜனும் கொந்தளிச்சுட்டு போய் எழுந்து வருவதை பார்க்க முடியுது. காலம் காலமாக இந்த சீனிவாசன் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு அர்ஜுன் சம்பத்தையும் கருணாகராஜனையும் நம்மை எதிர்த்து, அதாவது சாதியை எதிர்த்து பேசக்கூடிய நம்மோடு அவர்களை மோத விடுகிறார்கள் என்ற அரசியல் அந்த மேடையில அப்பட்டமாக எல்லோருக்குமே தெரியக்கூடிய வகையில் நடந்துச்சு அப்படின்றத சற்று கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது மட்டுமல்ல, அந்த அர்ஜுன் சம்பத் இவ்வளவு தூரம் பொங்கி எழுந்து வந்து மதிவதனியை மிரட்டக்கூடியதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? விளம்பரம் தான். அதாவது, ஆதிக்க சக்திகளை பற்றி யாராவது பேசினால் அவர்களுக்காக நான் இருக்கிறேன் என்று ஆதிக்க சக்திகளுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கக்கூடிய வேலையில் தான் அந்த அர்ஜுன் சம்பத் அந்த மேடையில் ஈடுபட்டார். இவங்களை பற்றி பேசுறியா, நான் வந்து நிற்பேன், நான் இருக்கேன், பாரு பாருங்க, உங்களுக்காக நான் பேசுகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கப்பரிவார அமைப்புகளுக்கு நானும் இருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட சம்பவத்தையே அர்ஜுன் சம்பத் செஞ்சார். இதே சம்பவத்தை அங்கிருக்கக்கூடிய ஆளூர் சானவாஸ் அவர்களுக்கோ பரந்தாமன் அவர்களுக்கோ செஞ்சிருக்கலாம்ல. ஏன் மதிவதையை நோக்கி இவங்க போறாங்க அப்படின்னா, பெண் என்றால் பயந்து விடுவாங்க, நம்ம வீரத்தை காட்டிடலாம் அப்படின்னு நினச்சது தான். ஆனால் இங்கே மதிவதனி அவர்களை அவங்களால ஒரு துளி அளவு கூட பின்வாங்க வைக்க முடியலை. இப்படி அர்ஜுன் சம்பத் செஞ்சதற்காக இவர் வீராதி வீரர் சூராதி சூரன்லாம் எடுக்க முடியாதுங்க. இவங்க அப்பட்டமான கோழைகள். ஏன் அப்படின்னா, இதே போன்ற ஒரு விவாத நிகழ்ச்சி சேலத்தில் நடந்துச்சு. அந்த விவாத நிகழ்ச்சியில் எச்ராஜா கலந்து கொண்டு பேசும்போது தொல் திருமாவர்களை மோசமாக பேசுகிறார். இப்படி மோசமாக பேசணுன்னே கீழே இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருமே எச்ராஜாவை போய் முற்றுகையிடுகிறாங்க. பெரிய பிரச்சனையாகுது. சமாதானப்படுத்தி அவங்க கேட்கல. உடனடியாக எச்ராஜா அந்த பேசுற இடத்துல இருந்து ஓடுவதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது மோடி ஊசி, இதை நான் போட்டுக்க மாட்டேன்னு ஒளிஞ்சுட்டே போய் போட்டுனோன்ட்டாங்க திருமாவளவன் உட்பட. இதுதான் இவர்களுடைய வீரம். இவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் திரண்டு வந்தால் உடனடியாக அந்த இடத்துலேருந்து ஓடிடுவாங்க. ஆனால் தோழர் மதிவதனி அவர்களை ஒரு இன்ச்சு கூட இவங்களால் நகர் வைக்க முடியல. இதுதான் திராவிட சித்தாந்தத்துக்கும் பாஜக சித்தாந்தத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு. அந்த உணர்வு, அந்த வீரமாக்க அந்த உணர்வை, மக்களுக்காக பேசக்கூடிய அந்த உணர்வை தூண்டக்கூடிய வேளையில் திராவிடம் வந்து ஈடுபடுது. ஆனால் பிரச்சனை வந்தால் அங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆயிருன்னு சொல்லக்கூடிய வேலையை தான் இந்த பாஜக சித்தாந்தம் வலியுறுத்துகிறது. அதனால தான் ஆர்எஸ்எஸ்க்கு இன்ன வரைக்கும் மெம்பர்ஷிப் கார்டு கிடையாது. ஏதாவது பிரச்சனையா, அவன் என் அமைப்பே கிடையாதுங்க, எனக்கு மெம்பர்ஷிப்பே கிடையாது, அடையாள அட்டை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடிய வேலையில் அன்று முதல் இன்று வரை ஆர்எஸ்எஸ் அதற்காக தான் செஞ்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் துணிந்து நின்ற மதிவதனிக்கு நம்ம ஆதரவாக எப்படி நிற்கிறோமோ, அதே போல பரிதாபங்கள் சேனலுடைய கோபி சுதாகர் பக்கமும் நம்ம ஆதரவாக நிற்கிறோங்க. என்னங்க, துணிந்து நின்ற மதிவதனையும் மன்னிப்பு கேட்ட கோபி சுதாகரும் ஒன்னா அப்படின்னு சொல்லி சிலர் கேள்வி கேட்கலாம். இங்கே ஒருத்தர் என்ன பேசுகிறார், என்ன மக்கள் கருத்துக்களை சொல்ல வருகிறார் அப்படின்றத பார்க்கணும். தவிர அதோடைய முடிவு என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க தேவையில்லை. மதிவதனி அவர்கள் இவ்வளவு தூரம் வீரமிக்க செயல்பாடுகளாக இருக்காங்கன்னா திராவிட சித்தாந்தம், பெரியாருடைய சித்தாந்தத்தை அவங்க உள்வாங்கினதுனால தான். ஆனால் இங்கே கோபி சுதாகரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இப்படிப்பட்ட சித்தாந்தங்களை உள்வாங்கினார்களா என்பது தெரியாது. ஆனாலும் அவங்க வணிக ரீதியாக அரசியல் ஈடுபடாமல் செயல்படுவதாக மன்னிப்பு கேட்டாலும் கூட அவங்க சொன்ன வந்த கருத்து இருக்குல்ல, மயிலாப்பூர் பாட்டியவர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையுமே தீட்டு என்று சொன்னபோது அது தப்பு, அப்போ இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நீ ஏற்றுக்கிறவியா அப்படின்ற ஒரு கருத்தை அந்த வீடியோவில் வெளியிட்டாங்கல்ல, அந்த கருத்தை அவங்களுக்கு உதித்திருக்குல்ல, அந்த கருத்தை மக்களுக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு தெரியுமா? அந்த எண்ண ஓட்டத்திற்கு நாம் ஆதரவாக இருக்கிறோம். அவங்க மன்னிப்பு கேட்டாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கான காரணம் இது தான். இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? கோபி சுதாகர் லட்டு பாவங்கள்ன்ற வீடியோ வெளியிடுறாங்க, அந்த வீடியோவும் அழிக்கிறாங்க, மன்னிப்பும் கேட்குறாங்க. இதோடு அந்த விஷயத்தை இழுத்து மூடிருக்கலாம். ஆனால் அந்த பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க, அமர் பிரசாத் ரெட்டி ஆந்திரா போலீஸ்கிட்ட போய் ஒரு புகார் கொடுக்குறாரு. ஏன் இங்கே தமிழ்நாட்டு போலீஸ்கிட்ட புகார் கொடுத்தா என்ன, இங்கே கொடுக்காம ஏன் ஆந்திராவுக்கு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆந்திராவில் எங்கள் கூட்டணி ஆட்சி தான் இருக்குது, அங்கே உனையை அலைய விட்டு உனையை வந்து நாங்கள் வந்து துன்புறுத்துவோம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை கோபி சுதாகருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட புகாரை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட புகார் கொடுத்த உடனே நேற்றைக்கு முதல் ஒரு பதிவு வழியாகுது. என்ன அப்படின்னா, இப்படி புகாரை நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம், ஏன்னா அச்சராஜாவுக்கு தொடர்பு கொண்டு கோபி சுதாகரும் மன்னிப்பு கேட்டாங்க,
அதனால் வந்து வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு என்பது உலா வருது. இந்த பதிவை பார்க்கும்போது இந்த பாஜகவினருடைய மனநிலை அம்பலப்பட்டு போயிடுச்சுங்க. வெறும் பாஜகவினருடைய மனநிலை மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமனுமே இதில் அம்பலப்பட்டு போயிட்டார். ஒரு வீடியோ அழிச்சிட்டாரு மன்னிப்பு கேட்ட பிறகு கூட, நீ ஏங்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அவரை மறுபடியும் அட்டாக் பண்ணி துன்புறுத்தி மன்னிப்பை கேட்டு வாங்குறாங்க தெரியுமா. இதே போல தான் கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரையுமே மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள் இந்த பாஜகவினர். கோபி சுதாகருக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனருக்கும் அன்னைக்கு நடந்திருக்கு. அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் மன்னிப்பு கேட்டதை அவங்க எப்படி சொன்னாங்க, அவரே தப்பா பேசிட்டேன், நான் நிதியமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவரே சொன்னாரு, தொடர்ச்சியாக ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தார், அதனால தான் நாங்கள் மன்னிப்பு கேட்க அவர் வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வானதி ஒரு விளக்கம் கொடுத்தாங்கல்ல. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் அவரை மிரட்டி தான் மன்னிப்பு வாங்கினார்கள் என்பதை கோபி சுதாகருக்கு நடந்த விஷயத்தின் மூலமாகவே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ எவ்வளவு கேவலமான ஒரு இழிவான அரசியலை இந்த பாஜக கோபி சுதாகர் மேலே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஒரு பக்கம் பாஜக கட்சி செய்துன்னா இன்னொரு பக்கம் மதுவந்தி, மதுவந்திட்டு வந்து சனாதனத்தை பற்றி இப்படி பேசுவியா அப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே மதுவந்தி தான் தன்னுடைய வீட்டுக்கு எடுத்த அந்த லோனை கூட திருப்பி கட்டாமல் அதிகாரிகள் வந்து வீட்டை ஜப்தி பண்ணும்போது ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கதறினதை நம்மளால் பார்க்க முடியுது. சனாதன தர்மத்தில் நேர்மையை கடைபிடிக்கணும்னு சொல்லி இங்கேயா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த நேர்மை இருந்தால் நீங்கள் வந்து சரியான முறையில் வாங்கின கடனை திருப்பி கட்டியிருப்பீங்களா இல்லையா? ஆனால் கட்டவே இல்லை. I will not. I will sort this out for you. You please sort it out. I promise you. எனக்கு இப்போ பேட்லாக்லாம் போட்றாதீங்க. I beg you sir. இல்ல மேடம். இல்ல மேடம். ரொம்ப எனக்கு அசிங்கமா போயிடுங்க. கெஞ்சி. இது மட்டுமா, சனாதன தர்மத்தில் ஏதாவது ஒரு இடத்த உண்மையை சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் அந்த மதுவதந்தி என்ன தெரியுமா பண்ணாங்க, பிரிட்டிஷ் இளவரசி வந்து இறந்து போன போது அங்கே ஓம்னு சவுண்டு விட்டாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை அந்த நேரத்தில் பரப்பி விட்டாங்க இந்த மதுவந்தி. இப்படி ஒரு மோசமான ரெக்கார்டுகளை வச்சுக்கிட்டு சனாதன தர்மத்தை இவங்களே பின்பற்றாமல் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்துட்டு கோபி சுதாகரை கேள்வி கேட்பது மட்டும் நியாயமா? இப்படி கோபி சுதாகரை கேள்வி கேட்கக்கூடிய இந்த மதுவந்தி இந்துக்களை அவமானப்படுத்தின அந்த மைனாப்பு பாட்டியை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா எதுவுமே இல்லை. இது மட்டுமல்ல, இதே மதுவந்தி தன்னுடைய சொந்தக்காரரான ரஜினிகாந்த இதே போல கேள்வி கேட்பாங்களா? ஏன்னா நடிகர் கார்த்தி அவர்கள்ட்ட ஆங்கர் வந்து லட்டு பத்தி கேள்வி கேட்கும் போது லட்டு சென்சிட்டிவ் டாபிக், நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொன்னார். அது சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னதுனால உடனே பவன் கல்யாண் என்ன பண்ணாரு, நான் உங்களுக்கு நான் நக்கலா இருக்கா, சனாதன தர்மம்னா விளையாடாதீங்க, மனசை புண்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கார்த்தியை உடனடியே மன்னிப்பு கேட்க வச்சாரா இல்லையா? இன்னைக்கு அதே போல மீடியா நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஜினிகாந்த்கிட்ட போய் லட்டு பத்தி கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, நீங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி, இப்போ இந்த திருப்பதி லட்டு விஷயத்துல உங்களுக்கு கருத்து என்ன? சாரி சாரி, நோ கமெண்ட்ஸ். அப்போ இதுலயுமே ரஜினிகாந்த் அவர்கள் லட்டு பத்தி கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு போறத நம்மளால பார்க்க முடியுதுல. அப்ப இவரும் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்காரு கார்த்தி போல. அப்ப கார்த்தியை மன்னிப்பு கேட்க வச்ச மாதிரி ரஜினிகாந்தையும் மன்னிப்பு கேட்க சொல்லி பவன் கல்யாண் வந்து அறிவிப்பாரா? அப்படி இந்த துணிச்சல் அவருக்கு இருக்கா? அறிவிக்க சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் நம்மாலு, அவனை தொட்டால் நமக்கு பாதிப்பு தான் வரும் அப்படின்ற எண்ண ஓட்டம் இவர்களுக்கு இருக்குது. அப்போ இவர்கள் அட்டாக் பண்ண தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்களேன், எந்த அதிகாரமும் இல்லாத கார்த்தியை அட்டாக் பண்ணுவாங்க, எந்த அதிகாரமும் இல்லாத கோபி சுதாகரை அட்டாக் பண்ணுவாங்க, பெண் என்பதால் பயந்து விடுவாங்க என்று மதிவதனியை போய் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ இவர்கள் குறிவிப்பதே கோழைத்தனமான ஒரு எண்ண ஓட்ட மனநிலையில தான் போய் குறிவைக்கவே செய்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். அப்போ கோபி சுதாகரை கேள்வி கேட்ட மதிவதனி அவர்கள் தன்னுடைய உறவினரான ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி சிரித்து கொண்டே போனதை இந்து மனத்தை இழிவுபடுத்துகிறாங்க, சனாதனத்தை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுவாரா? இந்த அர்ஜுன் சம்பத்தோ, மதுவந்தியோ, தமிழ்நாட்டுடைய பாஜகவினரோ, அதை பவன் கல்யாணம், இவர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நீங்க எதற்காக தோழர் மதுவதனியையோ அல்லது கோபி சுதாகரோ மிரட்டினீங்களோ அவங்க பக்கம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இங்கே நிற்குது. வெறுமனை நிற்க மட்டுமல்ல, கோபி சுதாகரை நீங்க எதற்காக மிரட்டினீங்க, லட்டு பாவங்கள் வீடியோ வெளியிட்டதுனால. அந்த லட்டு பாவங்களுடைய வீடியோ என்பது கோபி சுதாகர் பேஜில் போட்டிருந்தாங்க அப்படின்னா வெறுமனை 20 லட்சம் பேருக்கு தான் அதிகபட்சம் போயிருக்கும். ஆனால் அந்த வீடியோவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லோருமே தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து வெளியிட்டு பல கோடி மக்களுக்கு அதை போய் சென்று சேர்த்தாங்க தெரியுமா? அதுதான் தமிழ்நாடு, அதுதான் தமிழர்கள். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க தோழர் மதிவதனி அவர்களை மிரட்டி தோழர் மதிவதனி அவர்கள் அதற்கு அஞ்சாமல் நின்றாலும் சரி, அல்லது கோபி சுதாகரை போல மன்னிப்பு கேட்டு விலகினாலும் சரி, இவங்க ரெண்டு பேர் பக்கமும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நிற்கும் என்பதை இந்த பாஜகவினரும் RSS கும்பலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. நன்றி.